த ஹோல் கிளைமேக்ஸ் அது எடுத்ததும் அது 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 ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு நிறைய இடத்துல எடுத்தோம். அது வந்து ரொம்ப நீங்க பார்க்கும்போது அது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து நாங்கள் நிறைய இடத்துல எடுத்து அதை வந்து ஒரு இடமா காட்டியிருக்கோம். எனக்கு அது அது ரொம்ப நாளா ஒரு 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 மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. கிளவர் ஃபீல் மாதிரி, காட்சிலா மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரியான ஒரு 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 ஜானர் எடுத்துக்கணும், அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இப்ப டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருச்சு, சோ ஈஸியா ஒரு மாஸ்டர் வந்து சென்னையை வந்து நாசம் பண்ணுது சமையா இருக்கும். ஆக்சுவலி ஆமா, செகண்ட் ஹாஃப்ல தேர்ஸ் ஒன் பர்டிகுலர் சீன் நான் சொல்ல முடியாது, படம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பாயில் பண்ண தேவையில்ல. ஒரு ஒரு பர்டிகுலர் சீன் வித் ஆல் ஆர்டிஸ்ட் இன்வால்வ், அது வந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஷூட் பண்ணேன். ஒரு சீனே 3 to 4 days ஷூட் பண்ணேன். ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப டஃப்பான சீன் அது. ஸோ அந்த சீன் எழுதினது, அந்த சீனை நான் நரேட் பண்ண விதம், விஜய் சார்கிட்ட அது அந்த சீனை வந்து நான் கன்சீவ் பண்ண விதம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக பண்ணேன். அந்த சீன் வந்து ப்ராபப்ளி ஒரு மாநாடில் அந்த சேர் சீன் மாதிரி ஓகே வருமோ வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த அந்த ஜோனில் இருக்கும் அந்த சீன். வணக்கம் வெங்கட் பிரபு அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாக்குறது. சரியா, சோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து நீங்க அஃப்கோர்ஸ் இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்பை த்ரில்லரா மட்டும் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ்ல வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு. பட் சின்ஸ் இட் ஆஸ் அ ஸ்பை ப்ரொட்டாகனிஸ்ட், வாட் ஆர் யுவர் 3 ஃபேவரட் ஸ்பை த்ரில்லர்ஸ் ஃப்ரான்ச்சைஸா எல்லாமே எனக்கு டைட்டிலா சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் எப்படி மிஷன் இம்பாசிபிள் வந்துடும் ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற போது வில் ஆல்வேஸ் கெட் தட். அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் அப்புறம் வந்து டே ஆஃப் த ஜாக்கால். ஓகே, அது திரும்பவும் ஜாக்கால்னு பண்ணாங்க அது. ஓகே, டே ஆஃப் த ஜாக்கால் தான் ஒரிஜினல். இட்ஸ் ஆல்சோ ஸ்பை த்ரில்லர், ஒரு அசாசினேஷனை ஸ்டாப் பண்ணோம். ஓகே, அது அது சூப்பராக இருக்கும். அது வந்து திரும்ப அப்புறம் வந்து ஐ திங்க் திரும்ப ரீமேக் பண்ணாங்க, அந்த பழைய படத்தோட ரீமேக் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து ரிச்சர்ட் கியர் அண்ட் ப்ரூஸ் வில்லிஸ், ப்ரூஸ் வில்லிஸ் வில்லன், ரிச்சர்ட் கியர் ஹீரோ, இது ரீமேக். அது ரீமேக் பண்ணாங்க. பழசு வந்து ஒரிஜினல் வந்து மைக்கேல் கேன் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். அது அந்த டைம் வந்து பழைய ஒரு 70s வந்த ஒரு படம், அதுவும் பயங்கர ஃபேமஸான ஒரு டே ஆஃப் த ஜாக்கால்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கப்புறமா வந்து ஜாக்கால்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க 90s. ஓகே, அதுல வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இப்ப மிஷன் இம்பாசிபிள்னா கூட அதுல ஏதாவது ஒரு டை, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அதுதான் ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன் நினைக்கிறேன் ஸ்பை த்ரில்லர் வேர்ல்டுக்கு. ஒரு மிஷன் இம்பாசிபிள் வேர்ல்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன். ரைட்டிங்கா அதுக்கப்புறமா வந்து பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் டோட்டல். ஆமா ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பயங்கர ரைட்டிங்கா இருக்கும், பயங்கர ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா ஸ்பை த்ரில்லர்னாலே உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணும், அதுதான் ஸ்பை த்ரில்லர்ஸ். ஹூ பேக் ஸ்டாப்ஸ் ஹூ, ஹூ வாட் வாட் ஹேப்பன்ஸ், ஹவ் ஹி ஓவர்கம்ஸ் ஆல் திஸ் ஹர்டல்ஸ் அண்ட் டஸ் பண்ண வேண்டிய மிஷன் எப்படி பண்றாங்கங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அது அது ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சொன்னோம் மிஷன். You have one more, like Casino Royale. So Daniel Craig. Daniel Craig first. என்னோட ஃபேவரட் பாண்ட் வந்து ரோஜமோர் தான். ரோஜமோர், ஓகே. ரோஜமோர் தான் என்னோட ஃபேவரட் பாண்டு. ஷான் கான்ட்ரி டைம்லலாம் நான் வந்து ரொம்ப குழந்தை. நான் வந்து நான் என்னுடைய ப்ராப்ளி லேட் 80s நான் பார்த்த இதெல்லாம் வந்து ரோஜமோர் தான். ரோஜமோருமே உங்கள் டேஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா அதில் இந்த காமெடி இருக்கும் இன்கிரைண்டாக. ரோஜமோர் பாண்ட் தான் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டாரு. ஒரு இந்தியாவில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, படத்துல எது நான் பிரித்து சொல்றதுங்கிறது தெரியல, ஏன்னா எல்லாமே கதையோட வர ஆக்ஷன் செட் பீசஸ் தான் இருக்கும், தனியாக இதுக்குன்னு வச்ச மாதிரி இருக்காது. பெரிய ஆக்ஷன் செட் பீஸ்னா கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன் நான். இந்த ஹோல் கிளைமேக்ஸ் அது எடுத்ததும் அது 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 ரொம்ப கஷ்டமான ஒரு 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 நிறைய இடத்துல எடுத்தோம். அதை அது வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கும்போது அது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து நாங்கள் நிறைய இடத்துல எடுத்து அதை வந்து ஒரு இடமா காட்டியிருக்கோம். அது ஸோ அது ரொம்ப
ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது, அது நல்லா வந்திருக்கு படத்துல அப்படின்ற போது ஐ திங்க் ஐ வில் சே தி கிளைமாக்ஸ். ஸோ டெக்னிக்காலிட்டி ப்ளஸ் கதை காரணங்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் சொல்கிறீங்க, இதில் சில ஃபேவரட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மறுபடியும் இப்போ நீங்கள் மிஷன் பாசிபிள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் விஷயம் சொன்னீங்க, அதாவது இட்ஸ் லைக் ஹூஸ் பேக் ஸ்டாபிங் ஹூ அப்படின்றது கூட ஒரு ஒரு கதை. யா யா, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிட்ரேயல் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் வந்த போதே வந்து இதில் யார் வந்து முதுகில் குத்த போகிறா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த கேரக்டர் வந்து பிட்ரே பண்ண போகிறாங்க, புரிதல் இருக்கிறதுனால அது வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லுவேன். பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி அவங்கள எப்படி நம்ம வந்து அவங்க நினைச்சதை தாண்டி நினைச்சது இல்லாமல் அவங்களை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சேலஞ்சிங்கான ஒரு ஃபன்னான ஒரு. ஏன்னா அந்த ஜான்ராக்கான ட்ரோப்ஸ் கிளிஷேஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதையும் நீங்கள் நேவிகேட் பண்ணணும், அது வரலனாலும் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். கண்டிப்பாக 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 அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ஜானருக்கு அவ்வளோ எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, அதான் ஜானர் தான் வந்து இப்போ லைக் யூ கான்ட் டாக் அபவுட் த ஜானர் இல்லைங்களா. ஸோ இல்லை இது வந்து ஒரு கமர்ஷியல் ஜானர் தான், இது ஒரு ஸ்பை த்ரில்லராக உள்ள ஒரு ஒரு அண்டர்லைங் ஸ்பை த்ரில்லர் ஃபில்மாக தான் இருக்கும். இது தாண்டி வந்து நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஜோனில் தான் படம் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இது ஒரு கமர்ஷியல் ஜானர் தான் சொல்லுவேன், ஏன்னா சாங்ஸ் வருது, யூனோ ஒரு ஹியூமர் இருக்குது, ஃபேமிலி இமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு 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 படமாக ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக தான் இருக்கும் இது இந்த படம். எனக்கு மாநாட்டிலையுமே அதான் பிடிச்சிருந்துச்சு, என்னன்னா அது வந்து என்ன ஒரு ஹை கான்செப்ட் படமாக இருந்தாலுமே அதனால இந்தியனைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கான்செப்ட். லைக் நான் அந்த கான்செப்டில் வந்த படங்களுடைய சாயலே இருக்காது அதில் எனக்கு தெரிஞ்சு, அது எடுத்தால் கூட நீங்கள் அது ஒரு படமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து இந்தியன் சென்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, மெனக்கெட வேண்டியது இருந்துச்சு, அது நிறைய விஷயங்கள். ஐ மீன் நம்ம நம்ம மக்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும், அதை என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் மெயின் மோட்டோ இல்லை நம்ம, ஏன்னா அவங்க தான் நம்ம ஆடியன்ஸ். நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும் நம்ம படம் பண்ணல. இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் வந்து 5-50, 6-60 அவ்வளோ வரைக்கும் வந்து ஒரு 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 வாஸ்ட் ஏஜ் டிஃப்ரென்சஸில் இருக்கிற ஃபேன்ஸ். ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிறது தான் மெயினாக இருந்துச்சு. என்னதான் வந்து நான் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக இதை வந்து நான் இது இதை நான் கொண்டு வந்தாலும் இதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து எல்லாருக்குமே புரியற மாதிரி பிடிக்கிற மாதிரி புதுசா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்துதான் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ தட் வாஸ் சேலஞ்சிங், ஏன்னா அது வந்து ஏன்னா வந்து ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்கா நான் இப்போ மாநாட்டில் வந்து அந்த ஒரு சாங் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன், அப்புறமா படத்துல சாங்ஸே கிடையாது. அந்த பாட்டுல படம் அது அந்த 2.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து போறதே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த ஏன்னா வந்து அது வெறும் அந்த ஜானர் அந்த அந்த த்ரில்லு அது அது மட்டுமே தான் நான் நம்பி அதில் போயிருப்பேன். இதுலயும் அதே மாதிரிதான் இருக்கும், இதுல இதுல சாங் எடுத்துட்டு கூட நீங்க படம் பார்க்கலாம். பட் எனக்கு வந்து அந்த மொமெண்ட்ஸும் இருக்கணும், ஏன்னா வந்து விஜய் சார் வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு ரசிச்சிருக்கோம் அவரோட டான்ஸ் அவரோட விஷயங்கள்லாம் அதுவும் இருக்கணும், அதுவும் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது என்ஜாயபுளா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவா மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் சம டான்ஸஸ். ஸோ இந்த மொமெண்ட் எல்லாம் திரும்ப கிடைக்காது, அவங்க 3 பேர் சேர்ந்து ஆட வைக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும். ஸோ தியேட்டர் மொமெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஓகே 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 சார், இப்போ இப்போ நீங்க இந்த ஜான்ராக்கே வரும் எனக்கு தெரிஞ்ச ஸ்பைத்தில் ஒரு ஜான்ரா. இப்போ நீங்கள் பேசின அந்த படங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆன்சாம்பிள் ஒரு க்ரூ இருப்பாங்க, அந்த க்ரூ வந்து தேல் கோ டுவர்ட்ஸ் அ மிஷன். இந்த ஒரு ஒரு அந்த க்ரூவிலே பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் இருப்பார், ஒரு ஹேக்கர் ஒருத்தர் இருப்பார், ஒருத்தருக்கு ஒரு 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 ஸ்லைட்டை ஃபேண்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பார், ஒருத்தருக்கு ஒரு டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் இப்போ இந்த ஆன்சாம்பிளில் நீங்கள் அஃப்கோர்ஸ் அவரை பற்றி பேச முடியாது, பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவர்களை பற்றி இவங்க இவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன, இவங்க கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இட்ஸ் எ டீம். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும், அவங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க என்னென்ன கேரக்டர்ஸ். இல்லை நான் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு டிஸ்டிங்க்ட். ஆமாம், ஒரு கண்டிப்பாக அது மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு வெறும் ஸ்பை த்ரில்லர் மட்டும் கிடையாது, ஓகே, இது தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு அது அது களமை மட்டும் நான் செட் பண்ணிட்டேன், ஸ்பை த்ரில்லருங்கிற ஒரு சின்ன ஒரு களம் மட்டும் கொடுத்துட்டு அந்த களத்தில் வேறு பக்கம் தான் கதை போகும். ஓகே, ஸோ அது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த கேரக்டர்ஸ் யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதுலாம் இது போக போக. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அட் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியரில் இருக்காரு,
அண்ட் இஸ் ஓப்பன் டு டூ மோர் நெகட்டிவ் கிரே ஷேடட் ரோல்ஸ் லைக் லியோவில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்களுமே பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி அவர்களே வச்சு நீங்கள் மங்காத்தா அந்த மாதிரி அன்னபேஷட் கிரே ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு காந்தி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு கிரே ஷேடட் ஆர் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆர் அவரோட கேரக்டரைசேஷன் ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. வந்து அவர் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸாக தான் ரெண்டு கேரக்டரையும் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஓகே, ரெண்டு கேரக்டர் வந்து மேக் ஷுர் தட் விஜய் சாரை வந்து நம்ம இப்படி புதுசாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் காட் லாட் ஆஃப் ஷேட்ஸ் இன் இன் தெம். ஸோ நீங்கள் இதுவுமே ஸ்பாய்லரியான க்வெஸ்சன் அது. கண்டிப்பாக ஸ்பாய்லரான ஒரு க்வெஸ்சன் தான். பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல சார் டிக்கெட். கேள்வி முதல் கேள்வி வந்து டிக்கெட் இருக்கான்னு தான் கேட்கலாம்னு நினச்சேன். மோகன் அவர்கள் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸ்டிங் சாய்ஸாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு அன்டாகனிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஃபீஸ் த சென்ட்ரல் அன்டாகனிஸ்ட் கதையில். பட் நீங்கள் நூறாவது நாள் ஃபேனா இல்லை? நூறாவது நாள் ஃபேன், நூறாவது நாள் ஒரு பயங்கரமான ஃபேன். எனக்கு அவரை வந்து நெகட்டிவ் ஷேட்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை, நிறைய படத்துக்கு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் கிடைக்கல. அவர் நடிக்கிறது ரொம்ப வெரி சூஸியாக இருப்பார் அவர். ஸோ இந்த படத்தில் வந்து சொல்லும் போது அவர் பிடிச்சிருச்சு, அவர் ரொம்ப பிடிச்சி ஓகே இது நல்லா இருக்கு பிரபு அது பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் ஓகே பண்ணார். கன்வின்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம். ஏன்னா பேசிக்லி ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கும்பல் இருக்கு, இது என்ன மல்டி ஸ்டார் ஃபிலிம். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு யூனோ அவங்க இட் டுக் டைம் ஃபார் தேம் டு கெட் கன்வின்ஸ்ட் இந்த கேரக்டர் எப்படி என்ன ஏதுங்க இதெல்லாம் பார்த்து மோர் ஓவர் த லவ் டு வேர்ட்ஸ் விஜய் சார் வாட் தே ஹேவ் அது அதுதான் வந்து இன்னும் அது அது ஒரு பிளஸ் போனஸாக இருந்துச்சு. அது ஓகே. பிரபுமாஸ்டர் வந்து நான் சொன்ன உடனே ஓகே சொன்னேன். ஓகே, சொன்ன உடனே ஓகே சார். கிட்டத்தட்ட பிரசாந்த் சார் அப்படி தான், ஜஸ்ட் டுக் லிட்டில் டைம் அண்ட் ஹி சேட் லைக் நோ நோ ஐ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேம் ஆன் போர்ட். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க. இப்போ மோகன் சார் மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் பண்ணலைல்ல இப்போதான் வந்து அவர் நெகட்டிவாக பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஸோ நெகட்டிவாக பண்ணுறதுக்கு எப்படி என்ன, பிகாஸ் இப்போ தான் அவர் இன்னொரு படம் வந்து ஒரு ஒரு புரோட்டாகனிஸ்ட் அவர் ஹீரோவாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்தில். ஸோ இது ஹி ஹேட் ரொம்ப பெருசாலாம் ஒன்று ப்ராப்ளி டேஸ் டைம் நெக்ஸ்ட் டே வந்து ஓகே நம்ம கேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவர் அந்த நூறாவது நாளோட பெரிய ஃபேன், எனக்கு வந்து அதை ஒரு புதுசாக காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படத்தில் இனிமேல் நிறைய மோகன் சார் படத்தை எல்லாரும் இந்த ஜென்ரேஷன்லாம் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ வெரி ஸ்பெசிஃபிக்லி நூறாவது நாள் நூறாவது நாள்லாம் பார்த்தாரு. மணிவண்ணன் சார் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான த்ரில்லர் அது. அந்த டைம்ல வந்து பெரிய ஹிட்டான ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் அது. ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாரு அவர் அந்த படத்தில். விஜயகாந்த் சாரும் இருக்கு அதில். ஆமாம் ஆமாம், பாட்டும் செம்மையாக இருக்கும். லைக் லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் ஃபிலிமோகிராஃபி லிட்டில் பிட். சி, எனக்கு சென்னை 28 ரொம்ப பிடிச்ச படம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஸ்கேலு, உங்கள் கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ், உங்கள் ஜான்ராஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அண்ட் ஸ்டார் காஸ்ட் எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்பி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ரிலேட்டபிள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு கேங் இருக்காங்க புதுமுகங்களை வச்சு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, பண்ணுவீங்களா? இருக்கு, எனக்கு எப்பவுமே இருக்காது தெரியல. ப்ராபப்ளி நான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன படம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இப்போ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங். கண்டிப்பா இதுக்கப்புறமா எப்போ டைம் கிடைக்குதோ இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 கதை டைம் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா ஐ ப்ராப்ளி டூ சம்திங். இல்லை இப்போ சென்னை 28 ஐ அசியூம் இட்ஸ் ட்ராஸ் அப்ஆன் லாட் ஆஃப் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லையா க்ரோயிங் அப். எங்கள் ஏரியா அது. ஆ, இப்போ இப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறீங்க, ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி போயிருக்குமா? நீங்கள் இவ்வளோ நாள் இப்போ யுவர் இந்த லைம் லைட் லாட் இப்போ எடுத்தால் எந்த மாதிரி படங்கள் எடுப்பீங்க? ப்ராபப்ளி நிறைய சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்துருச்சோ என்னமோ தெரியல. அந்த சமயம் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது எனக்கு, நான் யார்கிட்ட அஸ்டண்டாக வரச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ படங்கள் பண்ணி இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரி 18 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அஸ் அ டைரக்டராகவே. ஸோ ப்ராபப்ளி இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே வந்து நமக்கு கொடுத்த நம்ம மாற்றிருக்கு கொஞ்சம் நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ஸ்டே அவுட் ஆஃப் இட். பட் ஆனால் வந்து அது வரும் உள்ள வந்து அது அப்பப்போ நம்மளை வந்து ஒரு ஒரு சினிமா தரமா யோசிக்க வைக்கும் அது. அதில் அது பட் ஐ ட்ரை டு சே த ஸ்டோரி இன் அ வே ஐ வாண்ட் டு சே இட் தான். அது ப்ராப்பராக சினிமாவாக எனக்கு தோன்ற எனக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். சில சமயம் வேறு அது ஒர்க் ஆயிருக்கு, சில சமயம் அது ஒர்க் ஆகல. ஆல் மை ஃபிலிம்ஸ் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் ஃபிலிம் தான். இப்போ சென்னை 28 எடுத்துக்கோங்க, சரோஜா எடுத்துக்கோங்க,
சரோஜா வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் நைட் ஃபிலிம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் திங்க் தமிழில் ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. கோவாவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த டைமில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கே ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நார்மல் பாய்ஸ் கோயிங் இன் டு கோவாவில் போயிட்டு டு ஃபன்னான ஒரு ஒரு அமெரிக்கன் பை மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஹைஸ்ட் ஃபிலிம் தான் மங்காத்தா ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே நான் ஐ ட்ரை டு டூ சம்திங் வெரி ஃப்ரெஷ்ஷாக தான் ட்ரை பண்ணுவேன் எல்லா வாட்டியும். சில சமயம் ஒர்க் ஆகும், சில சமயம் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத சமயத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு? இல்ல, இது ப்ராபபிலி தி பிரசன்டேஷன், தி வே ஐ டோல்ட் தி ஸ்டோரி டிட்ன்ட் வர்க் தான் நினைக்கிறேன். இப்ப மாஸ் கூட வந்து நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு ஒரு ஃபிலிம் தான். இப்போ நிறைய பேர் அதை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ கோவா பத்தி நிறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க, ஆனா அந்த படம் அந்த சமயத்துல ஓடலங்கிறது நான் ஓடலையா கோவா அப்படின்னு தான். ஸோ அதுதான் ப்ராபபிலி அது கொஞ்சம் அஹெடா பண்ணிட்டனும் அந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. பட் ஐ ஸ்டில் லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட், ஐ ஸ்டில் லைக் டு டெல் ஸ்டோரிஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அது ஒர்க் ஆதா ஒர்க் ஆலையா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன முதல் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயம் என்ன, என்ன எக்ஸைட் பண்ணாதான் ஐ கெட் இன் டு இட், என்ன ஃபர்ஸ்ட் அதை எக்ஸைட் பண்ணணும். இப்போ நான் இப்போ மன்மதுரையிலே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது அந்த ஐடியாவை எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. ஒரு ஒருத்தனோட லைஃப்ல ஒரு 10 இயர்ஸ் அப்பார்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஒரு ஒன் நைட்ல வந்து அதை எப்படி வந்து அன்ஃபோல்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய அதோடைய அதோட ஐடியாவும் அதோட ஸ்க்ரீன் பிளே அதோட அது வந்து ஒரு 17 டேஸ்ல எடுத்த ஒரு படம். அது கோவிட் டைம்ல அது ப்ராபபிலி டிட்ன்ட் ஒர்க் பிகாஸ் இட் வாஸ் நாட் தியேட்ரிக்கல் ஃபிலிம், அது சாங் கிடையாது அந்த படத்துல, இட் வாஸ் ஜஸ்ட் அண்டர் 2 hour ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி, சி ஐ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ். அதுதான் வெரி மினிமலிஸ்டிக் கேரக்டர்ஸ் தான், கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க படத்துல. ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சு அதை பண்ணுவார். அது வந்து ஓடிடியில் வந்து ஆஹார வந்து அவங்க வெரி ஹாப்பி பிகாஸ் இட் மேட் அ லாட் ஆஃப் ரெவென்யூ ஃபார் தெம் இன் ஆஹா. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. அது ஒரு எனக்கு இன்டர்நேஷ்னலாக கூட வந்து 2-3 ஒரு இன்டர்நேஷ்னல் ரிவ்யூவர்ஸ், நான் தமிழ் ஸ்பீக்கிங் ரிவ்யூவர்ஸ் கூட வந்து எனக்கு அந்த படத்தை ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ஸோ இங்கே நம்ம ஊரில் ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் அது ப்ராபப்ளி தே அசியூம்ட் இட் டு பி யூனோ ஒரு அடல்ட் ஃபிலிம் வித் லாட் ஆஃப் செக்ஸ் அண்ட் ஏன்னா அந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வந்து வந்தாங்க. அது அந்த மாதிரி படம் கிடையாது. அது இட்ஸ் அபவுட் அ கை வாண்ட்ஸ் டு மேக் அவுட் வித் திஸ் கேர்ள் தட் நைட் வேர் ஷீ இஸ் அவைலபிள் ஃப்ரீ அப்படிங்கும் போது அதை எப்படி அவன் வந்து மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதனால நடந்த விளைவுகள் தான் அந்த படத்துடைய கதை. ஸோ அது இன்னும் பாலச்சந்திர சார்லாம் அந்த மாதிரி பயங்கரமாக படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானரில் அதை ட்ரை பண்ணேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங். அது மாநாடுக்கு அப்புறம் பண்ண படம் தான் அது. பட் ஆனால் அது தியேட்டருக்கு வந்திருக்க கூடாது, அது வந்து ப்ராப்பர் ஓடிடி ஃபிலிமாக தான் நான் ஆசைப்பட்டு எடுத்தது. மாநாடு ஹிட்டுங்கிறதுனால அந்த படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங். ப்ராபபிளி ஃபியூச்சரில் இஃப் ஐ கெட் சம்திங் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா வித் வித் நியூ கமர்ஸ் ஆர் வித் யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன படம் ஒரு மோர் க்ளோசர் டு ரியாலிட்டி மோர் க்ளோசர் டு லைஃப் அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி ஐடியாஸ் வந்துச்சுன்னா இப்போ எல்லாமே பெருசாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிக்க யோசிக்க இப்போ நம்ம ரொம்ப இப்போ அடுத்தது கோட்டை விட எப்படி நம்ம வந்து வேற மாதிரி ஒரு படங்கள் கொடுக்கணும், வேற மாதிரி பெருசா வேற என்ன ஜானரில் தர போகிறோம். எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து ஷுட் எக்ஸைட் மீ. இதை சொல் ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுதான் கிடச்சிது. கோட்டம் அப்படிதான் எனக்கு வந்து ஒரு ஐடியாவாக தான் அது கிடச்சிது. இதுக்கப்புறமா தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்து கொஞ்சமாக பண்ணும்போது அது வந்து எனக்கு ஒரு முழு படமாக அது இப்போ விஜய் சாருக்குன்னு சொல்லி அதை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ரெடி பண்ண ஆரம்பித்தோடனே வந்து அது ஒரு முழு படமாக நம்ம ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னை வந்து எக்ஸைட் பண்ணது வந்து ஒரு ஐடியா தான், இந்த ஐடியா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்பணும், எனக்கு அதை பிடிக்கணும். virtual reality சொல்றீங்க, பேசிக்கலி மிக்ஸ்டு ரியாலிட்டி. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி வித் அந்த மாதிரி ஒரு ஒரு உலகம் ஆல்ரெடி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. ஆமா, நான் அதுல பண்ண அதுல அது என்னங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு சின்னதா வந்து ஒன்னு பண்ணோம். அது வந்து அது அது சும்மா ஒரு அட்டெம்ப்ட் தான், அது பண்ண முடியுதா நம்மளால அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் தான். அது ஒரு சின்னதா ரொம்ப வெரி ஸ்மால் ஒரு மினிமலிஸ்டிக்காக தான் பண்ணியிருப்போம். பட் அது வந்து நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா பண்றோம், அந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா
எனக்கு அந்த மாதிரி புது ஜானர்ஸ் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. நம்ம மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு. ஐ ரியலி வாண்ட் டு டு அ மான்ஸ்டர் ஃபிலிம். ஐ லவ் டு டு மான்ஸ்டர் ஃபிலிம்ஸ். எனக்கு அது அது ரொம்ப நாளா ஒரு 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 மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஒரு க்ளோவர் ஃபீல் மாதிரி, காட்சில மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரியான ஒரு 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 ஜானர் எடுத்துக்கணும், அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இப்ப டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துச்சு. சோ ஈஸியா ஒரு மாஸ்டர் வந்து சென்னையை வந்து நாசம் பண்ணதுங்கிறது சமையா இருக்கும் ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்றது ஆசை இருக்கு எனக்கு. சோ பேசிக்கா அதெல்லாம் ஃபியூச்சர். எனக்கு அனிமேஷன் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து ஒரு 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 பிக்சார், ஒரு டிஸ்னி, எனக்கு ஐம் மோர் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் மோர் தென் அனிமே வந்து எனக்கு. அதுதான் ஏதோ நம்ம பசங்க தான் அப்படின்ற மாதிரி. ஆ கண்டிப்பா. பட் ஆனா வந்து எனக்கு அனிமேஷன் பண்ணணும்னு. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான எனக்கு கிட்ஸ் ஃபிலிம் பண்ணணும். எனக்கு ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கூனிஸ். சொல்லிருக்கீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கிட்ஸ் அட்வென்ச்சர் படம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப வர்றதே இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இந்த ஸ்பீல்பர்கியன் அட்வென்ச்சர், கிட்ஸ் அட்வென்ச்சர், இந்த அனிமே சங்கத் கிட்ஸ்ல இருந்து இந்த இந்த மாதிரி படங்கள்லாம் அது நம்ம ஊர்ல நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் சினிமால வந்து முன்னாடி வந்த மாதிரி இப்போ வந்து ஹாலிவுட்லயே வரதுல திங்க் இட் பவுல் ஆஃப் மார்வல் அந்த மாதிரி படங்கள் தான் வந்து கிட்ஸ் டார்கெட் பண்ணி ஷஜாம் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து I want to go back to your Manad answer. இப்ப நீங்க வந்து நீங்க you didn't come from a ஒரு structured அது மாதிரி யாருக்கிலையும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல, ஸ்ட்ரக்சரா ப்ராப்பரா படிச்சுட்டு வரல. பட் இருந்தாலும் உங்க கதைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 3-act structure ப்ராப்பரா இருக்கும். தெர் இஸ் நோ வே மானாட நீங்க வந்து உட்காந்து ஈசெட் அப்படின்ட்டு ஒரு கதை மாதிரி ஃபார்மேட்ல எழுதுன மாதிரி தெரியல. ஏன்னா அது காம்ப்ளிகேட்டான ஒரு ஃபார்மேட்டா இருக்கும் கதையே. அது நீங்க ஸ்ட்ரக்சரா தான் ப்ராப்பரா எழுதியிருக்கணும். சோ உங்க ரைட்டிங் ப்ராசஸ்ன்றது ஹவ் டு யூ ஈவன் ஸ்டார்ட்? நான் நிறைய பேசுவேன், நிறைய டிஸ்கஸ் எ லாட் வித் மை ஏடிஸ். ஒரு சின்ன ஒரு டீம் இருக்காங்க, அவங்க கூட வந்து ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் டாக் டு தெம், டிஸ்கஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறமா தான் ஐ புட் இட் ஆன் பேப்பர். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எனக்கு பேசணும், எனக்கு பேசி பசங்க ரெக்கார்ட் பண்றேன். ஸோ எங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு என்னால தனியா உட்காந்து ஐடியா மட்டும் தான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். தனியாக ஒரு ஐடியாவாக ஃபார்ம் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த மாதிரி ஒரு ஆண்டகனிஸ்ட், இந்த மாதிரி ஒரு புரோட்டாகனிஸ்ட் வரான் உள்ள அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து தனியாக கொண்டு வந்துடுவேன். இதை நான் ஸ்க்ரீன் பிளேயா, டயலாக்ஸா, சீன்ஸா நம்ம பண்றது வந்து ஐ ஹாவ் டு டாக் வித் மை டீம். பேசி பேசினா தான் எனக்கு, சில பேருக்கு அப்படி இருக்குல்ல, சில பேர் தனியாக உட்காந்துதான் சில பேருக்கு வரும். மேக்ஸிமம் நாங்கள் பேசுவோம், பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வந்துச்சுன்னா போய் கிரிக்கெட் ஆடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஏதாவது பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லோவாக தான். மாநாடு வந்து இட் டுக் மீ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 to 8 months டு ரைட் தட். அது எவ்ரி திங் வாஸ் இன் பேப்பர். இது 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 சார் இது எவ்வளோ நாளைச்சு எழுதுறது? இது வந்து டு பி ஆனஸ்ட் ப்ராபப்ளி 2.5 months. டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் இது இந்த கதை டெவலப்மெண்ட் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி பிஃபோர் ஷூட் வி ஹேட் தி பவுண்ட் ரெடி, பவுண்ட் ரெடி. பட் ஆனா வந்து நான் அவருக்கு நரேட் பண்ணது கொஞ்சம் லேட்டா தான் நரேட் பண்ணேன். சோ அந்த மாதிரி. சோ இந்த படத்துக்கும் ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப ஐ திங்க் பேசப்படும் நம்புறேன். அப்சல்யூட்லி, ஐ ஹோப் சோ டு. ஒரே ஒரு ஃபைனல் க்வெஸ்சன், கோர்ட்ல இப்ப உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ் வந்து சேலஞ்சிங்காகவும் இதுவாகவும் டஃபாகவும் சொன்னீங்க. எழுதும் போது வாட் வாஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் சேலஞ்சிங் சீன் டு ரைட்? செகண்ட் ஹாஃப்ல தேர்ஸ் ஒன் பர்டிகுலர் சீன், நான் சொல்ல முடியாது. படம் பாத்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் நீங்க ஸ்பாயில் பண்ண தேவையில்ல. ஒரு 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 பர்டிகுலர் சீன் வித் ஆல் ஆர்டிஸ்ட் இன்வால்வ்ட். அது வந்து ஒரு ஒரு 3 days ஷூட் பண்ணேன். ஒரு சீனே 3 to 4 days ஷூட் பண்ணேன். ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப டஃப்பான சீன் அது. ஸோ அந்த சீன் எழுதினது, அந்த சீனை நான் நரேட் பண்ண விதம், விஜய் சார் கிட்ட அது அந்த சீனை வந்து நான் கன்சீவ் பண்ண விதம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சி சந்தோஷமா பண்ண. அந்த சீன் வந்து ப்ராபப்ளி ஒரு மாநாடுல அந்த சேர் சீன் மாதிரி ஓகே வருமோ வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த அந்த ஜோன்ல இருக்கும் அந்த சீன்.
I generally hope so. And thank you so much for this interview. And all the best for the padam. Thank you. Appo ra paathu solren ungalku. Thank you so much.